வணக்கம். சமீபத்தில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இனிமேலும் ரஜினி மக்கள் மன்றம் செயல்படுமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேச ஆரம்பித்தாங்க. ரெண்டு மூணு பேர் வேறு கட்சியில் கூட சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு இஷ்யூவாக எடுத்துக்காமல் நம்மளோட தலைவர் ஃபேன்ஸ் வந்து எப்போதுமே தலைவர் வழியிலே பின்பற்றி நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கூட ஒரு அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷமாக ரஜினி ரசிகர்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் நல்ல விஷயங்கள்லாம் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது அரசியலுக்காக தான் அவங்க எல்லாம் அதை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் பேசினாலும், இப்போ தலைவர் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து ஒரு நன்றி மடல் வந்து ரஜினி மக்கள் மன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த நன்றி மடலில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா கால பள்ளி மூடலுக்கு பின் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி எம் பள்ளியானது 19/1/2021 அன்று திறக்கப்பட்டது. இந்த நிலையில் எல்லாபுரம் ஒன்றிய ரஜினி மக்கள் மன்ற துணைச் செயலாளர் திரு கே பாலாஜி அவர்கள் தாமாகவே முன்வந்து பள்ளியில் உள்ள மாணவர் பயன்படுத்தும் இருக்கை மற்றும் மேஜைகளில் உள்ள துருக்களை அகற்றி அவற்றிற்கு புதிதாக வண்ணம் பூச தேவையான பொருட்களை வாங்கி தருவதாக கூறியதோடு, கூறிய அன்றே 21/1/2021 வியாழக்கிழமை வாங்கியும் கொடுத்து உதவினார்கள். எம் பள்ளி மாணாக்கர்கள் மேல் அக்கறை கொண்டு அன்பாக செய்த இந்த உதவிக்கு திரு கே பாலாஜி அவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இம்மாதிரியான உதவிகளை எம் பள்ளிக்காக தாங்கள் தொடர வேண்டுமாய் கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு தலைமை ஆசிரியரோட கையெழுத்தோட ஒரு நன்றி மடலை வந்து ரஜினி மக்கள் மன்றத்துக்கு வந்து அந்த தலைமை ஆசிரியர் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக தலைவரின் ரசிகர்கள்லாம் செஞ்சிட்டே தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ரஜினி மக்கள் மன்ற வேலூர் மாவட்ட செயலாளர் சோழிங்கர் என் ரவி அண்ணா சொல்லியிருந்தாங்க, என் உயிரிழவரை கடைசி வரை இந்த நலத்திட்ட உதவியெல்லாம் என்னால் முடிஞ்சவரை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ இவங்க தான் தலைவர் ஃபேன்ஸ். இந்த மாதிரி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ராயல் சல்யூட்.